டு சேனல் ஸ்ரீ சிவகிரி. நான் உங்க குங்கும கிருத்திக்காங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கசகசா, அதாவது கசகசாவை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் பண்ண போறோங்க. என்னப்பா கசகசால ஜூஸா அப்படின்னு பாக்குறீங்களாப்பா? ஆமாங்க, கசகசா யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் பண்ண போறோங்க. கசகசா வந்துட்டு நமக்கு குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே வீட்டில் பெரியவங்க கசகசா, ஜாதிக்கா, மாசிக்கா எல்லாமே உரசி ஊற்றுவாங்க இல்லைங்களா? அது கூட உரப்பா மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ காலத்தில் யாருமே அதை செய்யறதில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பெரியவங்க அந்த மாதிரி நமக்கு கொடுத்தாங்க. நம்ம வளர்ந்துட்டதுக்கு அப்புறமா யாருமே கசகசாவை அதிகமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் கசகசாவை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். நமக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கசகசா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே அதிகமான பயன் கிடைக்குங்க. என்ன மாதிரியான பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கசகசா யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வயிற்றில் ஏற்படுற புண்ணு, அதுக்கப்புறமா குடலில் வந்து ஒரு சில பேருக்கு பூச்சி இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் ஒடியே போயிடுங்க. கூடவே வந்துட்டு வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆத்துறதுக்கு ரொம்பவே கசகசா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்க இன்மை இருக்கிறவங்களுக்கு, அதாவது தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், தூக்க இன்மை அதாவது தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தூக்க இன்மை படுத்துறதுக்கும் கசகசா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னுமே நிறைய விஷயத்துக்கு கசகசா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கசகசா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஜூஸ் பண்ணலாம், என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி நான் ஜூஸ் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கசகசாவை வந்து முந்தைய நாள் ராத்திரியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. கசகசாவை நல்லா ஊற வச்சனால அதில் இருக்க மாவு சத்து எப்படி இறங்கியிருக்கு பாருங்களேன், அப்படியே மாவு மாவாக இருக்கு இல்லைங்களா? அதனால் நான் ராத்திரியே எப்போவுமே ஊற வச்சுருங்க. கசகசா ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருங்க, அதாவது முந்தைய நாள் ராத்திரி ஊற வச்சுருங்க. அப்போ தான் கசகசாவில் இருக்க பால் சத்து வந்து அடியில் அழகாகவே தங்கிடுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கசகசாவை முந்தின நாள் ராத்திரி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா, சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம ஜூஸ் பண்ணிடலாங்க. கூடவே வந்துட்டு நம்ம கசகசா ஜூஸ் செய்கிறதுக்கு நான் என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஞ்சிங்க. இஞ்சியும் கசகசாவும் செய்யும்போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்துப்புங்க. இந்துப்பு ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் நம்ம இஞ்சியோட ஃப்ளேவர், கசகசா ஃப்ளேவர், இது மூணுமே ஒன்று செய்யும்போது டேஸ்ட்டு தனியாகவே தெரியுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது நம்ம கசகசா அப்படின்னாலே ஒருத்தங்க ஒரு வித மாதிரி பயன்படுத்துவாங்க. இன்னும் சில பேர் வந்து கசகசாவை வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் கசகசாவை வந்து மோரோட கலந்து குடிப்பாங்க. அது நெல்லிக்காய் கசகசா யூஸ் பண்ணி மோர் பண்ணி குடிப்பாங்க. அதாவது வயிற்றுப்புண் அதிகமாக இருக்குது அப்படின்னு செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான மோர் பண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கசகசா யூஸ் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளி குருமா, வெஜிடபிள்ஸ் குருமா, அந்த மாதிரி எல்லா விதமான குருமாலேயும் கண்டிப்பாக கசகசா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி கசகசா யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி பண்ணுவோம், குருமா பண்ணுவோம், ஆனால் ஜூஸ் பண்ணினதே இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக கசகசா யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூடவே வந்து நான் தேனும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ கசகசா ஜூஸ் நமக்கு செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கசகசா, இஞ்சி, தேன், இந்துப்புங்க, இது மூணுமே பயன்படுத்தி தான் இப்போ நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். எப்படி ஜூஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசா, இஞ்சி எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க. இது கூடவே வந்துட்டு இந்துப்பு ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸையும் நல்லாவே நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போது அரைச்சதை உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போது இந்த கிளாஸில் நான் தூவி விட்டுருக்கேங்க கசகசாவை லைட்டாக. இப்போது நம்ம கசகசா ஜூஸ் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள். கசகசா ஜூஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கசகசா, அதுக்கப்புறமா இந்துப்பு, கூடவே வந்துட்டு நம்ம இஞ்சி ஆட் பண்ணோம் இல்லைங்களா, பால் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஆனால் பால் கிடையாதுங்க, நம்ம கசகசா ஜூஸுங்க. உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி கசகசா ஜூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நல்ல விஷயத்தை நாலு பேர் கூட பகிர்ந்துக்குவோம், அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை உங்கள் குங்கும கிருத்திகா.